சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் அக்ஷய திருதியை அன்னைக்கு கண்டிப்பாக இந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இது எல்லாருக்கும் பொருந்தும், இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது, இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் உங்களுக்கும் இது பொருந்தும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ஷய திருதியை அப்படின்றது தானங்கள் செய்யக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு சொன்னாலும் நம்மக்கிட்ட இருந்தால் தானே அதை அடுத்தவங்களுக்கு தர முடியும் கொஞ்சம். அதனால் முதல்ல நமக்கு வேணும், நாம் சில விஷயங்களை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை மற்றவங்களுக்கு இந்த நீயும் வச்சுக்கோ அப்படின்னு நாம் தர முடியும். அதுதானே யதார்த்தம். அந்த வகையில் அன்றைய தினம் நாம் இந்த விஷயங்களையெல்லாம் நாம் செய்யும்போது அந்த விஷயங்கள் நம்மிடம் பல மடங்கு பெருகும். அதை மற்றவங்களுக்கு நாம் தான தர்மங்கள் செய்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஒரு விஷயத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாரும் அனைத்து சமயத்தினரும் இதை கடைபிடிக்கலாம். என்னென்ன வாங்க போகிறோம்? அதாவது முதல்ல கல்லுப்பு, மஞ்சள் பொடி, பால், தயிர், வெல்லம் மற்றும் சதுர வடிவத்தினாலான ஒரு பெட்டி. இந்த பெட்டி இப்போதைக்கு நீங்கள் எந்த மெட்டீரியலில் வேணாலும் வாங்கிக்கிங்க, அது உங்களுடைய விருப்பம். அதாவது அந்த பெட்டியை நீங்கள் வாங்கின உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சதுர வடிவ பெட்டியை மூடியோடு வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு அதை உங்கள் பூஜை அறையில் வச்சு அதில் அன்றைய தினம் கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு, அதில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில்லறைகள், பணம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளி தங்க நகைகள் அதை மட்டும் அன்றைக்கே போட்டு வச்சுருங்க அதில். அதற்கு பிறகு அந்த பெட்டி அப்படின்றத பூஜை அறையிலே இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் உங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு பீரோவில் வச்சு நீங்கள் பயன்படுத்தினாலும் பரவாயில்ல. அந்த பெட்டி அப்படின்றது என்ன அளவில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் சதுரமாக இருக்கணும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சதுரத்துக்கு பிரபஞ்சத்தினுடைய சக்திகளை தன்னுள் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அதிகம். அதனால் அந்த வீட்டு மனைகள் கூட சதுரமாக இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த சதுரத்துக்குள்ளே பஞ்சபூதங்களும் நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனை தரும் அப்படின்றது ஒரு உண்மை. அதனால் அன்றைய தினம் நீங்கள் சதுர வடிவத்தினாலான ஒரு பெட்டியை வாங்குறீங்க. அந்த பெட்டி மரத்தினாலான பெட்டியாக இருந்தாலும் சரி, வெள்ளியில் பெட்டியாக இருந்தாலும் சரி, எவர் சில்வர் பெட்டியாக இருந்தாலும் சரி, கண்ணாடியால் ஆன பெட்டியாக இருந்தாலும் சரி, பீங்கான் பெட்டியாக இருந்தாலும் சரி, மண் பானையெல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி மண்ணால் ஆன சதுர பெட்டியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வகையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கிங்க. அதை வாங்கி முதல்ல அதில் ஒரு சிகப்பு, மஞ்சள், பச்சை அந்த மாதிரியான ஒரு சதுரமாக துணியை கட் பண்ணி அதில் போட்டுடுங்க. அது பழைய துணியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உலர வச்சுட்டு அதை வந்து அந்த பெட்டிக்குள்ளே போட்டுருங்க. அதுக்கு மேலே, அதாவது அந்த பெட்டிக்குள்ளே போட்டுட்டு அந்த துணிக்கு மேலே ஒரு அஞ்சு டைமண்ட் கல்கண்டு போடுங்க. அதற்கு பிறகு சில்லறைகள், பணம், நகைகள் அதெல்லாம் போடுங்க. அதுக்கு பிறகு அதை நீங்கள் இந்த நகை பணம் மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த டைமண்ட் கல்கண்டோட அந்த பெட்டி அங்கேயே இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உங்களுடைய பீரோவில் அல்லது கல்லாப்பெட்டிக்குள்ளே வச்சாலும் பரவாயில்ல. இது ஒரு நல்ல ஒரு இறை ஆகர்ஷணத்தை தரும் இந்த பெட்டி, சதுரமான பெட்டி அப்படின்றது. சரிங்களா? இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும், நாம தான் காலையில் பூஜை பண்ண போகிறோமேம்மா, பூஜை பண்ணிட்ட பிறகு இதையெல்லாம் வாங்கினா வந்து சரியாக வருமா அப்படின்னு தோணும். யாருக்கெல்லாம் வந்து இந்த பொருட்களை முன்னாடியே வாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, நீங்கள் முன்னாடியே இந்த பொருளெல்லாம் வாங்கி நீங்கள் பூஜை பண்ணும்போது இந்த பொருளெல்லாம் வச்சு பூஜை பண்ணலாம், தப்பு கிடையாது. இல்லைம்மா, காலையில் எனக்கு சூழ்நிலை சரியில்லை, நான் எழுந்தேன், ஒரு ஸ்பூன் சர்க்கரையை வச்சு பால் வச்சு நான் பூஜை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஆக மொத்தத்தில் அன்றைய தினம் நீங்கள் இந்த பொருட்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை பூஜை பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா கூட நீங்கள் கடையில் போயிட்டு முதல் முதல்ல வீட்டுக்கு தேவையான பொருள்னு வாங்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் வாங்கினாலும் பரவாயில்ல, அது உங்களுடைய விருப்பம் தான். ஆக மொத்தத்தில் அன்றைய தினம் இந்த பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கணும். சரிங்களா? கல்லுப்பு, மஞ்சள் பொடி, பால், தயிர், வெல்லம் மற்றும் சதுர வடிவத்தினாலான பெட்டி. சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போலவே ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.